அன்பினே சோழர்கள் அனைவருக்கும் இதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம். லண்டனில் நேரம் 4:39 இன்று 16 சித்திரை மாதம் 2024 மற்றொரு செவ்வாய் மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது ஆரம்பமாகின்றது இன்றைய நாளுக்கான மாலை நேர நிகழ்ச்சிகள். முதலில் வாசிப்பரும்பு உரையரும்பு தொகுப்போடு உதரணிக்காத குகன், அதனை தொடர்ந்து சொல்லுங்கள் வெல்லுங்கள் மற்றும் அச்சியாவின் மொழியின் தேடலும் அதனை தொடர்ந்து பயணம் பகிர்வும் தொகுப்போடு ஜியா நடத்தினவர்கள், தொடர்ந்து செய்திகள், அதனை தொடர்ந்து சந்தம் சிந்தும் சந்திப்பு. இவைகளாக இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகளாக இடம்பெற காத்திருக்கின்றது. எல்லோரையும் கேட்டுவிட்டு வந்து வாழ்த்துக்களை முனைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியபடி இப்பொழுது வாசிப்பெரும்பு மற்றும் உரையரும்பு தொகுப்போடு தரணிக்கா. வணக்கம் தரணிக்கா. வணக்கம் பாடி பாபி. நீங்கள் உற்சாகமா? நல்ல உற்சாகம். நீங்கள் அப்படியோ? நல்லா உற்சாகமா இருக்கிறேன். இப்ப ஒரு அம்பு வாசிப்பாங்க, ஒளிபரப்பு செய்வோம். ஆமாம், ஒரு புலனுணர்வு வேறுபட்ட புலன்களை நமக்கு அளிக்கிறது. அவை கேட்டல், சமநிலைப்படுத்தல் என்பவை ஆகும். செவிகளால் உணரப்படும் ஒளி நமது சுற்றுப்புறத்தை குறித்த தகவல்களை நமக்கு அளிக்கிறது. நாம் அதனுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது. நாம் கீழே விழாமல் நிமிர்ந்த நிலையில் இருப்பதற்கு தேவையான சமநிலையை காதுகள் நமக்கு அளிக்கின்றன. இதுவே பல விளையாட்டுகளில் அதாவது நடப்பதற்கு அவசியம். உங்களுக்கு என் வாசம் பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். காத்தை வடிகட்டி செய்து தொடர்ந்து கொண்டு போகும். நான் சாப்பிடும் சுவைகளை மூக்கு மூலமாக கூடுதலாக அறிவோம். ஏனென்றால் மூக்குக்கும் வாயும் ஒரு கனெக்ஷன் இருக்கனால அது சேர்ந்து வேலை செய்யும். மூக்கு நாஸ் என்று லத்தீனில் சொல்வதால் நோஸ் என்று ஆங்கிலத்திலும் நாஸ் என்று ஜெர்மனில் அழைக்கப்படுகிறது. மூக்குக்கு 3 எலும்புகள் உண்டு. மூக்கு வகைகளில் 250 கிட்டத்தட்ட உள்ளன. மூக்கில் ஒவ்வொரு நாள் ஒரு 1/2 லிட்டர் சளி உருவாக்கப்படும். அதனை நாம் அறியாமலே மூக்கில் உள்ள மயிர் உடலுக்கு அனுப்பப்படும். மூக்கில் இருக்கும் சில சின்ன கட்டைகள் சுவாசிக்கு உதவும். அது என்றும் போப்புல் என்றும் அழைக்கப்படும். ஈரப்படுத்துவதற்கும் இத்திறன் சூடாக்குவதற்கும் அதை சுவாச பைக்கும் மூளைக்கும் கொண்டு போகும். உடலுக்கும் இது ஒரு மிக சிறப்பான சூழல்நிலை தரும். இதனால மூக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இதற்கு வாசிப்பார். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சர்வீஞ்சம் வாசிப்பு 1105 நான் வாசிப்பு நான் வாசிப்போம். இன்றைய பாரத் தலைப்பு ஐம்புலங்களாகும். நான் அதில் கண்ணடித்துள்ளேன். கண் என்பது ஒளியை உணர்வதற்கு உதவும் ஒரு உறுப்பு ஆகும். வெளிப்புறத்தில் உள்ள பொருட்களின் அமைப்பு, நிறம், ஒளித்தன்மை மற்றும் இயக்கம் ஆகியவற்றினை பார்வை உறுப்பு தொகையில் தொகுதிய மூலம் கண்கள் உணர்ந்திருக்கின்றன. கண்ணை நாம் விழி என்றும் அழைப்போம். வெவ்வேறு விதமான ஒளியை உணரும் உறுப்புகள் பல விலங்குகளிலே காணப்படுகிறது. மிக எளிய கண்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒளி அல்லது இருளை மட்டும் கண்டு உணர்வதில்லை.
எனவே நாங்கள் கண்ணால் பார்க்கும் விடயங்கள் மூளைக்கு சென்று மூளையிலிருந்து சரியான பக்கத்திற்கு திரும்பும். ஏனெனில் நாங்கள் கிளை பக்கம் தான் பார்ப்போம் என்று ஒன்றாகும். வாய் உயிரினங்கள் உணவு நீரினை உட்கொள்ள பயன்படும் உறுப்பாகும். எல்லா பாலூட்டிகளிலும் வாய் உகத்து அமைந்திருக்கும் உள்ளது. பாலூட்டி அல்லாத வேறு சில உயிரினங்களில் உடலின் வேறு பகுதிகளில் வாய் காணப்படுகிறது. சில உயிரினங்களின் குடல் இல்லாததால் வாயில் நூடாக வேர் கழிவுகள் வேர் நன்றி, வணக்கம். வணக்கம் மேம். வாசிப்பு வந்து 603. நாம் இருக்கின்ற ஐங்குளங்கள் காது பற்றி வாசிக்க போகிறேன். காது மனிதர்களுக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஐங்குளம் ஆகும். அத்துடன் மனிதர்களுக்கு கிட்டத்தட்ட 80 ஹர்ட்ஸ் வரை 18,000 ஹர்ட்ஸ் வரை காது காக்க முடியும். 18,000 ஹர்ட்ஸை தாண்டும் போது அதன் பெயர் அல்ட்ராசவுண்ட் ஆகும். இது பல விஷயங்களுக்கு பயன்படுத்தும். ஆனால் சில மிருகங்கள் உதாரணமாக பூனை அதுவை தாண்டி காக்க முடியும். ஆனால் மனிதர் காதுக்குள் தோன்றினால் உங்களுக்கு காது பிரச்சனை வரும். அது டெஃப் என்று கூறப்படும். நன்றி, வணக்கம். ஒன்று மூக்காகும். மூக்கு ஜெர்மனில் நாது என்று சொல்வர். இது ஆரோக்கியத்திற்கும் சுவாசிக்கும் முக்கியமாகும். பல விலங்குகளில் மூக்கு துணைகளுள் சிறிய ரோமங்கள் காணப்படுகின்றன. இவை வெளி வழியில் உள்ள தூசு தூகங்கள் மூக்கு வழியாக நுரையீரலை பாதுகாக்கின்றன. மனித முகத்தை அழகாக்க காப்பது மூக்காகும். மூக்கில் பெண்கள் மூக்குத்தி அணிந்து அழகப்படுத்துவார்கள். ஒருவரின் மூக்கை பார்த்து எந்த நாட்டவர் என்று சொல்லலாம். மூக்கு நாம் பிறந்த பின்பும் கிட்டத்தட்ட 18 வயது வரை வளரும் தன்மை உடையது. மனிதன் உயிர் வாழ சுவாச உறுப்பாக மூக்கு மிக அவசியமானது மூக்காகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். ஒன்றாகும். செவிகளால் உணரப்படும் ஒலி, அதாவது சத்தம், நமது சுற்றுப்புறத்தை குறித்த தகவல்களை நமக்கு தருகிறது. காதுகளில் ஏற்படும் குறைபாடுகளினால் காது கிளியாமல் ஏற்படுகிறது. காது நாம் கவனமாக பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம். பார்வையை பற்றி நான் இருந்தால் ஐம்புலனை வாசிக்க போன்றேன். பார்வை என்பது ஒரு மிக முக்கியமான விடயம் ஆகும். இது நமது ஐம்புலங்கு நாம் தினமும் வாழ்வில் 64 வருடங்கள் தொடர்ந்து பாவிப்போம் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர்.
இதனால் நாம் கண்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். கண்கள் படிப்பதற்கு, நடப்பதற்கு, உணவிற்கு மற்றும் நமது முழுவித வாழ்விற்கும் நாம் உதவுவோம். பார்வை இல்லாமல் நாம் தினம் செய்யும் மிக சிறிய விடயங்களையும் மிகவும் கடினமாக போகும். சிலருக்கு நோய் காரணமாக கண் பார்வை இழந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு அதுக்கு பதிலாக காது மிகவும் கூர்மையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாய், ஓகே மற்றும் பிரெயில் போன்றதை பாதித்து அவர்கள் கண் பார்வை இல்லாமல் வாழ்கிறார்கள். நமது கண்ணின் நிறம் வெவ்வேறு நிறங்களில் இருக்கும். அதிகமான கண் நிறங்கள் மண் நிறத்தில் இருக்கும். ஆனால் வேறு வேறு கண் நிறங்கள் நமது பார்வையை பாதிக்காது. நமது கண்களுக்கு பாதிப்பு வந்தால் நாம் கண்ணாடியை போடுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னதேன் வாசிப்பிறப்பு 656. நான் இன்றைக்கு ஐம்புலங்களில் கட்டல் பற்றி எழுதிய குழு வாசிக்க போறேன். கட்டளை ஆங்கிலத்தில் ஹேரிங் என்று அழைப்போம். காதொலியான் அதாவது ஹெட்போன்ஸ் போட்டால் நமது காதில் 700 மடங்கு பாக்டீரியா அதிகரிக்கின்றது. சத்தத்தின் ஒலி 1130 அடிகள் ஒவ்வொரு வினாடியில் போகின்றது. எமது காது தொடர்ந்து பெரிதாகி கொண்டு வருகின்றது. தானாகவே எமது காதுகள் சுத்தம் செய்கின்றன. காது தூங்காது, இது தொடர்ந்து அதன் வேலைகளை செய்து கொண்டிருக்கும். எமது மூக்கு மற்றும் தொண்டையுடன் எமது காது இணைக்கப்பட்டுள்ளது. காது கேட்காவிட்டால் பலர் சைகை மொழியை பாவிக்கிறார்கள். இன்னைக்கு நுழைகிறேன். நன்றி, வணக்கம். ஒளிபரப்பு வணக்கம். இந்த உரையாடத்தை நான் இதனை பற்றி குறிப்பிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா நான் உப்பியா ஒரு தட்டை வச்சிருக்கிறேன். இது சசச்சூர் என்று நாங்க அழைப்போம். இங்க இப்ப நீங்க இப்படியான எழுத்துகள் இந்த எண்ணிக்கையை நான் போட்டு கிடக்குது. இது முந்தைய காலத்தை கூடுதலாக ஒரு மிக பெருசான ஒரு மெஷினாக ஒரு பொருளா இருந்தது. அந்த பொருள் எப்படி இருந்தது என்றா, அப்ப போது எல்லாம் ஏபிசிடி அது நடுவில் இருந்து அப்படிங்க எழுதி கொண்டிருக்கும் போது, அப்ப அந்த மெஷினில் உங்களுடைய நீங்க எழுதுனது எல்லாம் அதை நான் போட்டு போட்டு அப்ப அது மையாக அந்த பேப்பரில் எழுதும். அதுக்கு பழைய காலத்து பாவிச்சு அதை, ஆனா இப்ப மிக சிஸ்டத்தோட நல்ல பிரச்சனையாக வரும்னால அதை அப்ப மாற்றப்பட்டது. அப்ப அந்த ஒழுங்கு வரிசை மாற்றப்பட்டு மூலமாக அந்த கீபோர்டு பாவிச்சாங்க. அப்படித்தான் அந்த இதுல அணுகிறதெல்லாம் சுகமாக இருக்கும். இதுல அப்ப அது பிரச்சனையாகவும் இருக்காது. இதுல என்னுடைய கை எழுதுறதுக்கு சுகமாக இருப்பதற்காகவும் இப்படியா ஒரு ஒழுங்குமுறையும் வந்துள்ளது. இதனால இது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமானதாகும். இத்தனை இது இப்ப நான் நாங்க எல்லாத்திலும் கனெக்ட் பண்ணி செய்யலாம். இது கூடுதலாக கேமிங்க்கும் அப்படியான இருக்கிறது. அது அப்ப நல்ல அழகான சத்தத்தோடு இருக்கும், லைட்டான இருக்கும், அது வித்தியாசங்களும் உள்ளன. அதே போல நீங்கள் இப்ப அப்படியானதே நல்லா குறைவான விலையில் வாங்க முடியும். இது இப்ப ப்ளூடூத் மூலமாக இப்ப வேலை செய்யும் ஒரு இதாகும். 1970 முதல் கசச்சூர் அது அப்படியானது உருவாகி இந்த பலகை உருவாகும். இந்த பலகையிலும் நாங்கள் சுகமாக ஒரு ஒன்றில் ஒட்டி அது மக்னேட்டியாக இருந்தாலும் ஒன்றில் ஒட்டி அப்படி செய்யலாம். இதான் துறையாரு. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்க அமிதன் பதினெட்டு. நான் வியாதியன். நான் பரந்தரிசு வியாதியே. நான் வியாதியன். கை காத்தா வந்து வந்து அடிக்கியா.
ரொம்ப சந்தோஷம். பின்னால காய்கறி பார்க்க வந்து குத்தி குத்தி பூசிகள் இருந்த மயங்கள் இருக்குது, இதய புயல்கள் இருக்குது, பின்னுக்கு பாக்கி வந்து இருக்குது காய்கள் பேர் வந்து சாப்பிட்டிருக்கிறோம். தீகுடி சொல்லியிருக்கிறோம். குட்டி குட்டி பூ இருக்குது. உங்களுக்கு புத்தி சேர்த்தா நன்றி, வணக்கம். ஓடுவோம் எப்பவுமே பின்பற்றுவோம். அது அதே மாதிரி தான் நாங்கள் நீடாக்கட்சியிலேயே சேரப்போம். நாங்கள் அதில் கீழே ஜே இருக்கு, அதுக்கு சுற்றி சுற்றி போவோம் எப்போவுமே. இதில் போட்டு அதாவது வியாழக்கிழமை 21 மார்ச் அது பங்குனி 2024 இது பண்ணது. இந்த ஐம் சந்திஷ்டான எனக்கு இது ரொம்ப மிகவும் முக்கியமான இருந்தா எத்தனை ஒன் லவ் பண்றோமோ அது இங்க போட்டிருந்தா அதுவும் ஸ்வைட்னஸுக்கும் வரும். நன்றி, வணக்கம். வணக்கம் மாமா, அது பேர் வந்து 608. நான் நேற்று இந்த மாஸ்மெல்லாம் ஐஸ் கோடை பற்றி சொல்ல போயிருந்தேன். இது சின்ன வயதுல பல பேருக்கு இலங்கையில் இருக்கும் போது இது தெரியும். ஆனால் நாங்கள் இது ஒரு கடையில் கொஞ்சம் இலவசமாக வாங்கியிருக்கிறோம். இது மிகவும் சுவையாக இருக்கும். இதை என்ன மாதிரி டேஸ்ட் பண்ணுவேன்னா ஸ்வீட் கார்ன் மாய் ஆன்மீ நிறைய தூளும் உப்பு மாய் போட்டு இப்படியா பொறிச்சிருக்கிறாங்க. அந்த நொறியோட வருகிறது. நாங்கள் நிறைய சாப்பிட்டுருக்கோம் அவ்வளவு சுவை. நீங்க இது டீயோட சாப்பிட்டா அது மிகவும் சுவையா இருக்கும். இது இலங்கை பிரைஸ் 600 கிராம். ஆனா இங்க 3 பவுன் நாங்கள் வாங்கினாங்க. அத்துடன் இது 250 கிராம். இப்ப இப்படியாதான் இருக்கும். இப்ப பாருங்க இது கீழே இப்படியா இலைகள் போட்டுக்கிறாங்க, அது சுவையோடுதான் இருக்கும். நீங்க இது நிறைய தேரமா சாப்பிட்டு முடிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அல்லது உங்களுக்கு மாஸ்மெல்லோ ஐஸ்கிரீம் தெரியுமா? நன்றி, வணக்கம். ஏனென்றா இப்ப எனக்கு வந்து இப்படி பென்சிலோட வரைகளும் பிடிக்கும். இதோட வரைந்தால் இப்படிதான் இருக்கும். நான் இப்ப ப்ளூ இருக்கேன். அப்ப நாங்க இப்படிதான் இருக்கும். இது மிகவும் திக்காகவும் அழகாகவும் இருக்கும். இந்த கலசு போல மிகவும் நன்றாகவும் கீழும். எனவே இது வந்து கீழையும் போகாது. இதை நீங்க பாத்தீங்கன்னா 324 நீங்க ஆக்சுவலி இந்த கடையில வாங்கலாம். இது வந்து மிகவும் நன்றாக இருக்கும். நீங்க வந்து இது எல்லா கலர்லயும் இருக்கிறது. மற்றும் இது 2 பக்கங்களும் இருக்கிறது. இப்ப இதுவும் இருக்கிறது. இது அதுக்கு மேலேயும் கேட்கலாம். மற்றும் மிகவும் சிறப்பாக கருப்பும் வெள்ளையும் இருக்கிறது. நீங்க இது இதோட வந்து ஹைலைட் பண்ணலாம். அதாவது மிகவும் நன்றாக இருக்கும். எனவே இது மிகவும் எனக்கு பிடிக்கும். ஏனென்றா இதோட நான் மிகவும் நன்றாக கீர பழகிவிட்டேன். நன்றி தம்பி. அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இது வந்து பிறந்த நாளுக்கு
அப்பா எனக்கு சர்ப்ரைஸா வேண்டி ஒன்று வந்தவன். இதுக்கு பேர் கிப்டிகான் ஒரு கூடை இருக்குது. இங்கே பாருங்க அந்த மயத்து ஹார்ட் ஒன்று ஹீரி இருக்குமா மேம் இதை போட்டுருக்கு. இங்கே பாருங்க இப்படித்தான் இந்த கிப்டிகான் இருக்கும். இங்கே பாருங்க இது சில வடிவங்கள் இருக்கும். இது என்ன செய்யறதுன்னு போட்டிருக்கு. இது வந்து இது வந்து யூனிகார்ன் மாதிரி இருக்குது. இது பூஜை தான் இருக்குது. இது சர்ப்ரைஸா இதுதான் திறந்து பார்க்க போகிறேன். இப்ப போய் இந்த பூனை இருக்காது. இப்படி யூனிகார்னும் இப்படி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு பூனை ரொம்ப ரொம்ப விருப்பமையே. அதுக்கு அந்த பூனை சர்ப்ரைஸ் கொடுத்தது அதை எனக்கு வேண்டி கொடுத்தா அப்பே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா இது ஒரு கடையில வேண்டி ஒன்று வந்த வேலைப்பா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா. நன்றி, வணக்கம். ஜெர்மனியில் சால்ஸ்புர்க் நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ரெண்டு பெண்கள் தான் அதை கண்டுபிடித்தார்கள். இது வந்து ஸ்பிரிங் எடிஷனாக தான் வந்தது. அத்துடன் லிமிட் எடிஷன் ஆகும். எப்பவும் விற்கப்படாது. ஒரு வருஷத்துல ஒருக்கதான் விற்கப்படும். இது வந்து நீங்க இப்ப திறந்தீங்கன்னு இப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் அது வந்து அதுக்கு நிதி இருக்கிறது. லிப் மாஸ்க்னா நீங்க படிக்கிறதுக்கு முன்னம் போடுவீங்க. அப்புறம் இது வந்து சிவப்பு மற்றும் ஓரஞ்சு நிறமாகும். நான் அது இப்ப குறைவாக பார்த்துட்டேன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது நல்லா சாஃப்டாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் உங்க வருஷத்துல எதுக்கு நிறைய சேர்த்து உள்ள வந்து இந்த பேபி லெஸ் மேன் பத்தி சொல்ல போயிருக்கின்றேன். இது வந்து ஷேவர் லைக் பாய்ஸ் பாதிப்பிடுவாங்க கூட லைக் அந்த பாபர்ஸ் லைக் ஹேர் கட் பண்ண அப்படித்தான் இதை பாதிப்பாங்க. இதுல எல்லாம் வருது. இதுல லைக் அந்த பாதிப்பு இதுவும் இதுலத்துக்கு போடுறதுன்னு இதுல போட்டி இருக்கு. ஒரு பேக்ல வந்தது, ஒரு கருப்பு பேக்ல. இப்படித்தான் அந்த ஷேவர் இருக்கும். இது சார்ஜ் சார்ஜ் போடணும். ஒரு சார்ஜ் இதுதான் சார்ஜ் போடுறது. இதுதான் அந்த சார்ஜர். இதுல பாதிப்பு சாமான் எல்லாம் இது லைக் உங்க நோஸ் ஹேர் இருக்கிறதுக்கு பாவிக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வீடியோ சபட பலத்த மேஜிக் வந்து பாலா பத்தி சொல்ல பார்க்கின்ற ஒரு பிராண்ட் செய்யப்பட்டுள்ளன. இது வந்து ஆல்டியில் வாங்கலாம். இது வந்து நிறைய பட்டர் சாப்பிட்டா ஹார்ட் டிசீஸுக்கு வரும். பட்டர் வந்து 900 வருஷத்துக்கு முதல் கண்டுபிடித்துள்ளன. ஆனா பட்டர் சாப்பிட்டா கேன்சர் நோயை கழிக்கலாம் என்று கூகுள் சொல்றது. இதுல பட்டருக்கு விட்டமின் டி இருக்கு. அண்ட் ஜாயின்ஸுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஜாயின்ட் நோ இருக்கிறதா இங்க இது சாப்பிடலாம் இருக்கும். இது வந்து காவ் பாலால செய்ய பார்க்கின்றன. இது வந்து 500 grams ஆகும். உங்களுக்கும் பட்டர் விருப்பமா? நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரே 1973 நான் எனது அம்மா செய்யும் ரேப் பற்றி சொல்ல போறேன். அப்ப கடைசியில இந்த ரேப் இப்படித்தான் இருக்காங்க. இதை எனது அம்மா காலமே உணவு சிறுமையினம் மற்றும் பாடசாலைக்கும் எனக்கு பண்ட் அக்காக்கும் ரெண்டுக்கும் சேவங்கம் சுவையாக இருக்கும். இதுக்கு இங்க பார்த்தா இப்பொழுது சிக்கன் போயிருக்கேன். இந்த சிக்கன் முதல் இப்படி கணக்க
திரட்டி எடுத்து அவாட்டு இதில் உருட்டிட்டு இப்படி போய் வைப்போம். இனிமேல் சுவையாக இருக்கும். இறுதியில உப்பிதான் வரும், அது நல்ல முறுமுறை இருக்கும். அத்துடன் கணக்கு சலாடும் உப்பி போடுவோம். அது ஏனென்றால் இது சிக்கன் அப்பளம் சாப்பிட்டது ஆரோக்கியம் இல்லை, அதோட ரத்தம் அவ்வளவு ஆரோக்கியம் பண்றது இல்லை. ஆனால் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு கணக்கு சலடு போடுவா. அத்துடன் சலடு இல்லாம கொஞ்சம் கிளீனா இருக்கும், அதுவும் மிக நல்லா இருக்கும். கடைசியாக ரொட்டியும் பாதி பாப்பேன், இந்த வெங்காயம் போட்டுருப்பாங்க. இதுதான் அந்த முழு ரப்பத்தும் உப்பு குடிப்பு குடிப்பையாகும். இதுதான் நாங்க பாவிக்கிற ரொட்டி. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ட்விஸ்ட் மியூசியமுக்கு வந்தேன். இங்க ட்விஸ்ட் மியூசியம்ல இங்க நிறைய கலர்ஸ்லாம் ட்ரோலிங்கா இருக்கு. இங்க நான் உள்ள போய் இந்த மிரர்லாம் ட்ரோல் ஆயிரும். அதுக்கு பிறகு நான் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். பிறகு இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸோட உள்ள பார்க்க போறோம். நன்றி, வணக்கம். ஆங்கிலத்தில் ஜாவா ஆப்பிள் என்று அழைப்போம். அதாவது இது ஒரு விதமான குமலி பழம் ஆகும். இங்க பழம் ரொம்ப ரொம்ப குட்டியானது. ஆனா இதை நீங்க லேசுல வெளிநாட்டுல, உதாரணமாக யூகே போன்ற நாடுகள்ல காண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது கூடுதலாக இலங்கையில தான் இதை வளர்றத நீங்க காணலாம். இலங்கையில போனா நிச்சயமாக இது நான் சாப்பிடுறேன். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நிறைய நிறைய நீர் உள்ளது. சோ நீங்க தண்ணி குடிக்கிற அளவு இதுக்குள்ள இருக்கும். அத்துடன் இதுல நிறைய நிறைய சத்துகள் உள்ளன. உதாரணமாக விட்டமின் சி, இது புற்றுநோய், நீரிழிவு நோய், கொலஸ்ட்ரால், மாரடைப்பு, இதயத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள், லிவருக்கு ஏதாவது பிரச்சனைகள், அப்படி கொஞ்சம் பல்வேறு விடயத்துக்கு இது மிகவும் நல்ல நல்ல சத்துள்ள ஒரு விதமான பழம் ஆகும். இது லேசில் இங்கெல்லாம் காணல, அது கூடுதலாக இலங்கையில தான் இது உள்ளது. இதுல பல்வேறு நிறங்கள் இருக்கின்றது. சிவப்புல சிலவாத காணுவீங்க, பச்சையிலையும் உள்ளது, சிவப்புல உள்ளது, ஒரு விதமான செம்மஞ்சள் இடையில எல்லாம் வரும். இந்த பழம் ரொம்ப ரொம்ப சுவையான ஒன்றாகும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்ப வாழ்த்தவே வாழ்த்தலாம். கேட்டவர்கள் பார்த்தவர்கள் வந்து வாழ்த்தலாம். அம்மா மட்டும் தான் நிக்கிறார். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் வாங்கோ. கனகாலமா போச்சு, குரல கேட்டு. வணக்கமும் கனகாலமா போச்சு, அதான் மிஸ் ஆயிட்டம் போல. நேற்று மறு உனக்கு தரணியா வேற பிந்தி போச்சு, போயிட்டோம். வணக்கம். இன்றைக்கு வாசிப்பெரும்பூர் எறும்பு செய்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் மிக்க நன்றிகளும். வாணியக்கா உங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, கலந்து கொள்ளுங்கள். வணக்கம் அபராமி. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வாணி மாமி மற்றும் உமாஜி மற்றும் வணக்கம் தனிகா. இன்று வாசிப்பு செய்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றும் ஒளிபரப்பின தனிகாக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாணி மாமிக்கும் மிக்க நன்றி. யாராக்கள் வந்தது, யாராக்கள் வரையில, இதுல வந்தவர்கள் இதுல வரையில. வளமையா வாரவர்கள் யார் இன்றைக்கு வரையில? வந்தவர்கள் வந்தவர்களா இன்றைக்கு தொடர்ந்து வாரவர்கள் வந்தவங்களா?
கடைசியாத்தான் இன்றைக்குத்தான் ஏற்றிருக்கிற ஒரே அரும்பு. ஸோ அது போறேன் இல்ல நகூலும் இன்றைக்கு தான் ஏற்றிருக்கிறேன். இல்ல அக்மிகா போட்டிருக்கிறா ஒரே அரும்பு, அக்மிகா போட்டிருக்கிறா. சரி அப்ப எல்லாரும் வந்துட்டாருன்னு சொல்றீங்க. சரி இதெல்லாம் இந்த ஜம்பு பழங்காடினவர் தானே ஹபிஷா? அப்ப இங்க நான் காணையில போய் விரங்க வாங்கியிருப்பார். இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து வருமோ? அப்படியோ நல்ல பெரிய பழம். ஆனா நான் சாப்பிட்டேன் ஜாவம் இல்லை எனக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? ஓ நான் சாப்பிடுவேன். அந்த இனிப்பண்ண ஒரு சார் இல்லை, தண்ணி சத்து மாதிரி, தண்ணி நீர் சத்து மாதிரி ஒரு புளிப்பும் இல்லை. அவ்வளோ பழம் அந்த ஒரு தண்ணி உடையாக்கி நம்ம வெயில் நேரம் சாப்பிட மாங்காய் மாதிரி கலர் ஒன்று சாப்பிடலாம். இந்த வத்தவகா மாதிரி? ஓ இது பச்சையும் இருக்கு, இந்த கலரானதும் வரும், நல்ல சிவப்பும் பெறும், நல்ல பழம் பழமான சிவப்பாகவும் வரும். சில ஒன்றும் ஞாபகம் இருக்கு தானே? பார்ப்போம். என்ன முகம் இப்படி இருக்குது வெளிச்சமா வெயில் நேற்று மட்டும் ஒரு மாதிரியா இருக்கும் உன முகம். ஓகே அப்படி சூரியன் அடிக்குது. ஓகே வணக்கம் நடா மோகன் அவர்களே, ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. ராஜினியாக வந்த உடனே மியூட்ல போட்டுட்டா. நீங்க கதைங்க கஸ்டமர், நீங்க கதைங்கோ கேக்கு பாரு. சரி வணக்கம் பிள்ளை இழக்கம் உலகம் வணக்கம். நானும் விட்டு விட்டு தான் கேட்டு கொண்டது எங்காலையும் வேலையும் போது போயிட்டு வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கும் நேற்று முண்டையும் வேறு அபிராமியும் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக தான் இருந்தது. எனக்கும் என்னது ஏதோ மூத்துக்கு எண்ணெய் எல்லாம் பூசணும் மேய்க்கிறது, முடியெல்லாம் வேற வேற வித்தியாசமாக ஷைன் பண்ணுது. அந்த வெளிச்சத்துக்கு போயிடும் வித்தியாசமாக இருக்கு. ரெண்டு நாளும் மொத்த பக்கம் அப்படித்தான் இருக்கும். இல்ல வளமையா மேக்கப் இருக்கிறதா நீ அபிராமி? இப்ப இப்ப ரெண்டு நாளா மேக்கப் இல்லாதபடினால உங்களுக்கு பழைய தரணிக்காக இல்ல நேற்று எங்க போனீங்க? இன்றைக்கு வந்துட்டு தரணிக்காக போலதான் பள்ளிக்குறி. சரியா சரி வாழ்த்துக்கள் இல்ல இருக்கும். நீங்க இப்படி வந்து பிள்ளைகள கேட்க முடியும், ரெண்டு பேருக்கும் வாழ்த்து கூறி எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்து. நீங்க ஊர்ல கண்டதா?
ஜம்புலிங்கத்தை ஊர்ல கண்ட நீங்களோ விரும்பிக்காயும் இருக்குதுங்கிற மச்சால் வீட்டுல லீவுக்கு போனா அதனால தான் இங்க இடிஞ்சு சாப்பிடும் விரும்பிக்காய் விடுப்பம் தான் சட்டியான புளி சொதுக்கி போடுறோம் நல்லா இருக்கும் நீளம் மறந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு அகலமா இருக்கும் முருங்கைக்காய் இந்த சேப்பில நீளத்துல வரும் வணக்கம் வாணியக்கா வாங்க மன்னிப்புடக்காச்சும் ஒன்று இருங்க நானும் ஒருக்கா டக்குன்னு இருக்கா மனித குடிக்கலாம் போட்டு பார்த்தேன்னா வணக்கம் மணியக்கா நின்றுருக்கிற ரோட மணக்கத்தோட அபிராமியும் சார் தண்ணியாகவும் ஒரு சிறப்பான வாத்துக்களை சொல்லி கொண்டு வாத்துக்களை உடனே நான் கேட்கல வாணியக்கா நான் கேட்கிறேன் இந்த டைம்ல நான் சிறப்பான வாத்துக்கள் எல்லாரும் உற்சாகத்தோட தொடரினா நேரிலும் வந்தால் நில சிறப்பு நீட்டு உண்மையில வாசிப்பன் முறை நேர்த்தியான்னு நான் கேட்டிருந்தேன் சாத்திரியா அது மிக சிறப்பு அந்த ஐம்புலன்கள் பற்றி தான் இப்போ வாசிப்பு உண்மையில எல்லாரும் அதை மிஸ் பண்ணாம எழுதி வாசித்தால் நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ளலாம் வாசிப்பு எங்கள்கிட்ட கண் மூக்கு வாயோட பற்றி ஐம்புலன்கள் உண்மையில நேற்று எட்டு வாசிப்பரம்பில் ஏழு பேர் கண்ணை பற்றியே கொண்டு வந்திருந்தாங்க அது மிக சிறப்பா இருந்தது நேற்று ஒவ்வொரு அடியிலும் இருக்கும் ஒரு கையில உள்ளங்கள நீளமா இருக்கும் பச்சை சுரகு மாதிரி இருக்கும் அந்த அது ஒண்ணு தமிழ் கடையில வச்சிருப்பாங்க பெரும் லூஸ் ஆகும் தரும் இது சாப்பிட்டு அவர் இது இல்ல அவர் சொல்றது அவர் வேறது நீங்க சொல்றது அந்த கல்லீல மாதிரி இருக்கிறதா மூன்று பேரும் போல வெளியில தமிழ்நாடு கேட்டு பாக்குறேன் என்னன்னு சொல்றதுன்னு சொன்னா கடையில இங்க இல்ல நீங்க சொல்ற தமிழ் கடையில இருக்குமா என்ன இங்க
இல்ல இல்ல இது அதே மாதிரி தானே. இப்ப நாங்க போஞ்சி இந்த காட்டின இப்ப நாங்க கதைக்கு வெள்ளக்கறி வைக்கிறோம் இல்ல, அதே மாதிரி சமைக்க நல்லா இருக்கும் பால் கறி வைக்க. அப்ப ஒரு நாளைக்கு வேண்டி வச்சுட்டா போச்சு. மெல்லிசா வட்டி 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 அது செட்ட மாதிரி தானே இருக்கும் இது வர, அந்த மெல்லிசா வட்டி வட்டி போட்டு வெள்ளக்கறி நல்லா இருக்கும் இந்த பூந்தி சகாச்சி ஊர்ல சாப்பிடுமா இங்க வந்து காணே இல்ல ஊர்ல நியாயமா இருக்கிறது சொந்த வழி இருக்கிறது இங்க தமிழ்கடையில் இருக்கு எங்களை பக்கம் வரும் உருளைக்கிழங்கும் பட்டி பிடிச்சமைக்க அதுவும் அப்படித்தான் நீங்க சொல்றதும் உருளைக்கிழங்கு அபிராமி கொஞ்சம் திரும்புங்க மூக்கு குத்தி இருக்கீங்களா குத்துறீங்களா ஒட்டி இருக்கீங்களா சும்மா அதானே திடீரெண்டு பார்த்தா காட்டுங்க பாப்போம் சத்தம் போட்டுங்க நீங்க நல்லா இருக்கு நான் இப்பதான் பாக்குறேன் அப்ப அப்படியே போடுங்க மூக்கு குத்துங்க குத்தேன் இதே அம்மா சொன்னா குத்தலாம் அப்ப அம்மா 10 வயதுலயே மேக்கப்புக்கு விட்டுட்டா புள்ளையா நான் கனடாவுக்கு போக தாப்பண்ட கேடு கடுதாமம் பண்ணி சாயின் அவர்கிட்ட தெரியாது சில நேரத்தில் ஓ முடியாது சில நேரம் இல்லை ரெண்டாவது ஓமெண்ட்டு சொன்ன உடனே கடுதாம முடியும் சாயினேயும் பண்ணிட்டு போய் ஊற்றிட்டு வந்துட்டான் நான் வந்து பார்க்க தான் கண்டுட்டு எப்போ ஊற்றி நீ என்னது கண்டு கேட்கத்தானே அப்பா சொன்னது ஓமெண்ட்டு இந்த கடுதம் தந்துருப்பேன் இல்லை மூக்கு அது அவங்க மெயின்டைன் பண்ணா சரிதான் ஒரே விருப்பம் என்னென்னு தெரியாது எல்லாருக்கும் எனக்கு எல்லாம் அந்த விருப்பம் இல்லை எங்களோட ஒன்றோட அக்கா அங்கே ஊரில் ஊற்றினாவதுதான் எனக்கு விருப்பம் இவ ரெண்டு பேருக்கும் விருப்பம் அந்த இது வடிவே தானே மூக்குத்தி இந்த அப்புறமே நான் செடியில நான் பார்த்துறேன் என்னடா மூக்கில் ஏதோ ஒன்று முன்னுதே மின்னுதே அப்படின்ட்டு தோட்டோட தான் நான் முதலாவது என்ன இதில் கொஞ்சம் பெருசு என்ன மாதிரி உனக்கு எத்தனை வயசு 13 அப்ப 4 இருக்கு என்ன ஒரு 5 வருஷம் இருக்கு குத்துறோம் 5 நான் அம்மா கிட்ட இங்க சமயம் குத்து انا அம்மா சொன்னது நோ நீங்க இப்ப சின்ன பிள்ளை இல்ல இல்ல உங்களுக்கு நீங்க இப்ப சின்ன பிள்ளை நான் மூ குத்துறது கொலம்பில 28 29 வயசுல தான் குத்தினான் ஆனா குத்தி அடுத்த வருஷம் மேரி பண்ணிட்டேன் குறவிங்க 18 இங்க வந்துட்டு திருப்பி சொல்லாங்க போய் அங்க அடிக்கடி முகாங்கழுதேக்குள்ள கலண்டு கலண்டு விழுந்துருது சிங்கிக்குள்ள அதோட காட்டி போட்டேன் நீ மூக்கு போன உடனே இது சச்சமயம் சுர வந்து கலண்டு மூக்குக்குள்ள போவாதோ அப்போ என்ன போனதுதான் ஒரு முறை நான் குத்தினது 40 வயதுல குத்துறேன்னா 40 பர்த்டேல அப்ப நடமுறை சொன்னாரு காதுல எத்தனை எல்லாம் குத்துறீங்க ஒரு மூக்கு குத்துனா என்னன்னு கேட்டார் அப்ப போய் இடது பக்கம் குத்திட்டு வந்தாச்சு வந்தா எனக்கு அது அதுக்கு 2 weeks கலட்ட கூடாதுல்லோ அப்ப கலட்டி போட்டா அது திரும்ப தூந்து போச்சு அப்படி ஒட்டு போச்சு திரும்ப போய் திரும்ப வலது பக்கம் குத்திட்டு வந்தது அப்ப ராஜினிகா கேக்குற மாதிரி அந்த சுரை போகாதுண்டு ஒரு டவுட் எனக்கும் இந்த ஹை ஃபீவர் நேரம் பயங்கரமா தும்மல் 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 அப்ப மூக்க துடைக்க துடைக்க அந்த மூக்குத்தி அப்படியும் தானே அடுந்தானே போயிருமா சிவக்கிற இல்ல மூக்குத்தியே அது கையில வார மாதிரி எல்லாமே இருந்தது அப்படி தும்மல்
அப்பா பிறகு பார்த்தேன் மூக்குத்தி மேலே இருக்குது சுரியகாணம். அப்ப சிலபடியாது பாய்க்கெல்லாம் போயிட்டோ என்ன உண்மையிலே எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியும். அப்ப அது பிறகு ரெண்டு மூணு டாக்டர் இல்ல இல்ல அப்ப ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட இப்படி சிலவளை சுரா போயிருந்தா இல்லைன்னா அவர் சொன்னா தானே கேத்தனையா போயிட்டு இதெல்லாம் டோன்ட் வரி அப்படி பயப்படுத்த எனக்கு எங்க போனு தெரியாது காலையிலயோ என்னன்னு தெரியும் அந்த தும்மல் நேரம். அப்ப அதுக்கு பிறகு ஏதோ அந்த ஃபீலிங் எல்லாமே இன்னும் தொண்டல்ல சிக்கிற மாதிரி தெரியும் தானே அந்த நினைப்புகள் தொண்டல்ல சிக்கிற மாதிரி அப்படி செய்யுதோ இப்படி செய்யுதோன்ற டவுட்ல திரும்ப ரெண்டு தெரிஞ்ச டாக்டர் அவங்க எங்க நாங்களும் மூக்குத்து போட்டு இப்படிதான் போறது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பெரிய மூக்குத்து இல்லை தானே இது சின்ன சுட தானேன்றாரு. நான் நினைக்கிறதுனால சில பேருக்கு இப்ப தடுமல் இல்லாதவைக்கு பிரச்சனை இல்லை நெடுகளும் தடுமல் வாரவைக்கு அந்த பீனிசன் மாதிரி தும்முறவே தடுமல் வாரவைக்கு குத்தினா கஷ்டம் தான் போட்டி இப்போ எனக்கு இந்த ஹேப்பி வர வர மாற்றிட்டேன் ரவுண்டை போட்டு விட்டேன் பிரச்சனை இல்லை ரவுண்ட் சின்ன ரவுண்ட் அபிராமி போட்டி மாதிரி போட்டால் அது ஒன்று மில்ல தானே சில இமெயில் ஒன்று மில்ல உள்ள அமைச்சு விட்டேன் சரி உள்ள அமைத்து விட்டேன் இல்லை இல்லை அது சும்மா அப்படி உள்ள அமைத்து விட்டேன் ரவுண்ட் தானே அப்போ அது வழியெல்லாம் விழுந்தாலும் விழாதாது இந்த தும்மல் ரெண்டு நாள் ஐயோ நான் கஷ்டம் தான் மூக்கு காதண்டாலும் ஒரு தோட்டுக்கு மேலே மேலே ஒன்று குத்தினா கொஞ்சம் பரவாயில்லை மூக்காண்டைக்க துடைக்கக்குள்ள அது கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா கடகம் ரெண்டு சில பிள்ளைய கடகம் ரெண்டு மாற்றி விடுவோம் அதாவது சுரையை பொறுத்து இருக்குது கொஞ்சம் நீளமான தண்டா இருந்தா உள்ள போகும் பூட்ட ஈஸியாக சிலது குடஞ்சு குடஞ்சு மூக்கு நோகும் கை நோகும் இல்ல மற்றது பவுன் சுரியான்னு சொன்னா வடிவா பூட்டலாம் சில பேர் வந்து அந்த இந்த சட்டையாள கேட்ட மாதிரி இந்த மாட்டை இங்க தேதான்னு சொன்னா அது குத்தாது அந்த பின்னுக்கு தள்ளியல விடுற அந்த சுரியை பிடிச்சு இல்ல உள்ள சுரிய இல்ல இல்ல விட்ட சுஞ்சுரை நீங்க உள்ள போடையா அது அது போயிடும் தெரியாது அப்படி தும்மல் அப்படி துடைக்க துடைக்க மூக்கு ஆடுந்தான் மூக்குத்தி ரவுண்ட் போட்டா ஈஸி சின்ன அமர்த்தி போட்டு குட்டியா போட்டு விட்டா ஓகே வடியா இருக்கும் வடிவாம இருக்கும் நன்றி பாப்போம் நன்றி அச்சி சிறகவரை நாளைக்கு பாப்போம் படம் இல்ல இல்ல இதுல கதைச்சவங்க எனக்கு அது ஞாபகம் ஆனா கடையிலும் ஏதோ அந்த கள்ளியில மாதிரியோ ஜோதிச்சேன்னு தெரியல அதான் நான் சிறகவரை மூன்று இது இருக்கு விசிறி மேல் இது வந்து இந்த போஞ்சு வந்து ரெண்டு பக்கம் இல்ல அது அப்படி இல்ல உள்ளுக்கு அவரையா இருக்கும் சட்டம் மூன்று விசிறி மாதிரி இருக்கும் நிலை நிலையா இருக்கும் அந்த நிலை நிலை முள்ளு மாதிரி அப்படி இருக்கும் அதான் சொல்றேன் அதுதான் அதான் ஓகே ஓகே நான் பாத்தேன் இதுல பாத்தேன் அந்த கள்ளி அவரை பொரியல நம்பர் இது அப்ப கள்ளி மாதிரி கள்ளி வந்து நஞ்சா இல்ல இல்ல கள்ளி இலையும் சமைக்கிறான் இங்க விக்கிறாருங்க அந்த கற்றாழை இருக்குல்ல கற்றாழையும் கள்ளி மட்டும் இல்லையா கள்ளி அப்படி இருக்கும் கள்ளி அந்த கக்டஸ் னு சொல்றாங்க அது வந்து இங்க பெட்டி பயங்கர விலை ஒரு தண்டுக்கு மூணு நாலு பவுன் விற்பார்கள் என்ன
அந்த கத்தாழையிலையோ வந்து இவர்கள் ஆப்பிரிக்கனாக்கள் வாங்கிட்டு போறது சமைக்கிறதுக்கு. இது இல்ல, இது இது கல்லி, இது இது இல்ல, மற்ற கட்டாளி அலோவேரா அது கற்றாழை. கள்ளி வந்து கள்ளி வெறுப்பு காட்டினதா? வணக்கம். இது ஜூஸ் ஓகே, நான் முகத்துல போட சரி இதுண்டாது, அது அந்த சொர சொரண்டு இருக்கிறது. நல்லது மஞ்சளோட சேர்த்து போடுறது சிலர். சார் வணக்கம் அமீஷ், அமீஷ் இன்றைக்கு எல்லோருக்குமே மிக்க நன்றி. வணக்கம் நிறகுவாரி, என்ன வாசி பரும்பு மற்ற முறை வணக்கம். வணக்கம் அமீஷ். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன இவா இருந்து வந்துட்டீங்களா நிகழ்ச்சிக்கு? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்க. நீங்க இருந்து பார்க்க போறீங்களாமே? ஆமாம், யூடியூப்ல தான். நான் அமீஷா பற்றி ஒன்று சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அவர் அந்த இதில் வீடியோ காட்டி இருந்தார். அந்த ரெண்டு பேர் உயரத்தில் இருக்கிற அவருக்கு மேலே தானும் ஒரு எண்ணு தானே அந்த பயம் இல்லை, அவன் நல்ல வடிவாக இருந்தது தான் தானே அவன் வந்து எனக்கு நம்பலாம் போச்சு. அமீஷன் வாழ்த்துக்கள் அமீஷுக்கு. நகுல் வாங்குவோம். வணக்கம் எல்லோருக்கும். வாழ்த்துக்கு அமீஷ். வணக்கம் அமீஷ். அனைவருக்கும் தரணிக்காக்கும் உங்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். நிறகுவாரி, இந்த வாசிப்பரம்பு உரையரம்போ அதன் பக்கமான தட்டு கொடுப்பு நேரம் தொகுப்போடு தரணிக்கு ஆரம்பத்தில் பின்பு அபிராமியோடு இருந்து உட்கார்ந்திருந்தா தட்டு கொடுத்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.